Hi friends, welcome to Rani'in Iniyaulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா Friday routine vlog தாங்க பார்க்க போறோம். மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் உள்ள routine vlog தாங்க உங்க கூட ஷேர் பண்றேன். Friday இங்க வந்து holiday அப்படிங்கறதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க யாராவது எங்க friends வீட்டுக்கு போறத இல்ல friends யாராவது invite பண்ணுவோம் அவங்களும் எங்க வீட்டுக்கு வருவாங்க. அல்லது எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி தாங்க இங்க டைம் பாஸ் ஆகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா guest யாரும் வரல. சோ பக்கத்துல friend வீடு இருக்கு. சோ அவங்க என்ன சொன்னாங்க, வாங்க நம்ம எல்லாம் ஒண்ணா சாப்பிடலாம் அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க. சோ நான் எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டேன். அப்படியே அங்க கொண்டு போய் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கற ஒரு பிளானுங்க. சோ மார்னிங்ல இருந்து என்னோட ரொட்டீனையும் நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். காலையில டீ சாப்பிட்றதுல இருந்தே vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. காலையில எழுந்ததும் ஒரு டீ அல்லது காஃபி சாப்பிட்டாதாங்க எனக்கு அன்னைக்கு பொழுதே நல்லா போகும். அப்பதான் எனக்கு கொஞ்சம் வேலையும் சுறுசுறுப்பா ஓடுற மாதிரி இருக்கும். சோ வந்து சோ கண்டிப்பா காலையிலயும் ஈவினிங்கும் சரி எங்க வீட்டுல காஃபி டீ ஏதாவது ஒண்ணு இருக்குங்க. நானும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக டீ எடுத்துகிட்டு பால்கனிக்கு போயாச்சு. அங்கே உட்காந்துட்டு அப்படியே ரோடை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எழுந்ததுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிலாக்ஸாக உட்காந்து டீ சாப்பிட்டுட்ருக்குறோம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர்னாலும் கொஞ்சம் நல்லா காற்றடிச்சிது. ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. சில டைம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ரொம்ப சூடு காற்றடிக்கும். ஸோ வெளியிலலாம் உட்கார முடியாது. பட் இன்றைக்கி என்னவோ கிளைமேட் நல்லா தான் இருந்தது. ஸோ வெளியில் உட்காந்துட்ருக்குறோங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஒரு கார சட்னி தாங்க பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் புளி எடுத்துக்கலாம். வரமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க. அதில் ஒரு நாலு வரமிளகாய் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி. கலரும் நமக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அதே சமயம் காரமும் கம்மியாக இருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கணும். ஸோ காரம் நம்ம அதிகமாக வச்சுருக்கிறதுனால பயிருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு வெடித்ததும் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வத்தி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா சூப்பரான சட்னி ரெடியாகிருச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கார சட்னி ஊத்தப்பம் தாங்க பண்ண போகிறேன். ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டு பொடி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபரபரபரபரபரன்னு தூவி விட்டு சரிங்க. ஒரு பதினாறு கரண்டி நெய் எடுத்து சரிங்க. அதுல ஆறு கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க. பத்து கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க. பொத்துனாப்ல அப்படி ஒரு பெருத்து இப்படி ஒரு பெருத்து அப்படி பெருத்தி விட்டு அழகா மடிச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ சாப்பிட்டு வந்துட்டு அடுத்த விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க. ஸோ எனக்குமே போரிங்காக இருந்தது. ஸோ லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறேங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் தாங்க பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்டும் சரியான வெயில் அடிக்குதுங்க. வெயிலில் வெளியில் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சர்பத் போட்டு வச்சிட்டோன்னா வந்து தான் குடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்பத் தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே வெயில் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி வரைக்கும் அடிச்சிட்ருக்குதுங்க. ஸோ வெளியில் எங்கேயுமே போக முடியாது. இந்த மாதிரி தான் ஏதாவது ஜூஸ் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸாக எடுத்துகிட்ருக்குறோம். அதே மாதிரி பசங்களுக்குமே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு எடுத்துகிட்டு நிறைய ஜூஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டால் தாங்க உடம்பு கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு இங்கே வெயில் பயங்கரமாக இருக்கும். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் தாங்க பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடாயில் ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கரம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2-3 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை,
ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் ஆண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த கரம் மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு ஆனியன் சேர்த்துக்கலாங்க. பெரிய பெரிய ஆனியனாக ரெண்டு சேர்த்துருக்குறேங்க. ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. அப்போ தான் அந்த ஃப்ரைடு ஆனியன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பொன்னிறமாக ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி அதையுமே சேர்த்துக்கிறேங்க. ஆனியன் வந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் டேர்ன் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி தக்காளி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி கூடவே சேர்ந்து இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேங்க. ஸோ தட் கலரும் நமக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும், அதே சமயம் காரமும் கம்மியாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா பவுடர் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. ஸோ இப்போ இதெல்லாம் மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், க்ரீன் பீஸ், உருளைக்கிழங்கு, கார்ன் கொஞ்சம், அப்புறம் மீல் மேக்கர் இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 1 கப்பு மீல் மேக்கர் எடுத்து நல்லா சூடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேங்க. ஸோ அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கப் ரைஸ் எடுத்துருக்குறேங்க. அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டில் தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். இது குறைஞ்சது ஒரு 5 பேர்லேருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் கழுவி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தேங்க. ஸோ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன். அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 4 கப் ரைஸுக்கு கரெக்டாக 8 கப்பு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க. இந்த மெஷர்மெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ஸோ நான் ஒரு 8 கப்பு தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதை ஃபுல்லும் நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாலாம் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அல்லது வெஜிடபிள்ஸ் மட்டும் கீழே இருக்கும், ரைஸ் எல்லாம் மேலே இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் ரைஸ் வேகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ரைஸுமே ரொம்ப உடஞ்சிரும். ஸோ இதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா புதினா, மல்லி இலையெல்லாம் நிறையா சேர்த்துக்கிறேங்க. 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லியெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிடலாங்க. ஒரு 15 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் அரிசி வந்து ஒரு 1/2 பாயில் வரைக்கும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே வந்த மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இப்படி கலந்து விடும்போது நமக்கு அரிசியும் உடையாமல் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து மெதுவாக கலந்து விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வேக விட்டுடலாங்க. ஸோ அரிசியும் உடஞ்சிராமல் நல்ல உதிரி உதிரியான சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் கிடச்சிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடியாகிருச்சு. பாருங்கள், ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுதுங்க. கொஞ்சம் ஆறுனதுமே நல்லா பொல பொலன்னு இருக்கும். ஸோ ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஜமான்லாம் என்னென்னு அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் போட்டு விட்டேன், வீட்டில் என்னென்ன இருக்குது இல்லைன்னு பார்த்துட்டு. ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை அப்படியே உடனே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா எனக்கும் ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும், அல்லது அங்கங்கே கவரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்குறேங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், பொட்டேட்டோஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸாக கிடைக்குங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸுமே பாக்ஸ் பாக்ஸாக கிடைக்கும். நம்ம மொத்தமாகவே பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஆனியன் பொட்டேட்டோஸ் மட்டும் அந்த மாதிரி பேக்ஸாக வாங்கி சேவ் பண்ணிக்கிடுவோங்க. மற்றதெல்லாம் அப்பப்போ வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிராசரிஸ்மே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தாங்க வாங்கிப்போம். மொத்தமாக போய் கடையில் போயிட்டு ஒரு மந்த்துக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். பருப்புலேருந்து எல்லாமே, அரிசி, எண்ணெய், உப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் மட்டும் இடையில இடையில கடையில் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே ஒரே பர்ச்சேசிங் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நமக்கு போகும்போது எது வீட்டில் இருக்குது எது இல்லைன்னு பார்த்து வாங்கலாம். எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்காது. அப்படி நம்ம தேவையில்லாமல் வாங்கி வைக்க வைக்க உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ வந்து இந்த ஒரு இடம்தாங்க நான் கிராசரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். ஸோ இதில் எது இல்லையோ அதை மட்டும் நான் வாங்கிப்பேன். அதே மாதிரி தான் ஹஸ்பண்டுக்கும் மெசேஜ் போட்டுவிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரூட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, பசங்களுக்கு ரொம்ப இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், ஜூஸ் எல்லாம் கொடுக்குறோம்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரூட்ஸுமே கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுப்போம் இந்த டைமில். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களையும் அவங்க அப்பாவையும் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேங்க. சாப்பாடு எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுட்டேன். ஸோ எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கை நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எல்லா க்ளீனிங் ஒர்க்கையும் நான் பார்த்துட்ருக்கேங்க. அவங்க போனாங்கன்னா எனக்கு ஒரு வேலை ஆன மாதிரி இருக்கும், இல்லது பசங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு ஏதாவது கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் தாங்க எல்லா வேலையும் நான் ஈஸியாக முடிச்சுட்டேன். ஸோ நானும் அங்கே கிளம்பிட்டேன். ஸோ அதனாலேயே வந்து பார்க்கும்போது வீடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு. டக்குன்னு ஏதாவது சாப்பாடு செய்யணும், ஏதாவது செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னாலும் நமக்கு உடனே வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தாங்க எங்கே போனாலும் போகிறது. இப்போ ஒரு எமர்ஜென்சி நம்ம வெளியில் உடனே கிளம்புறோம், பிளான் இல்லாமல் கிளம்புறோம் அப்படின்னா தாங்க சில டைம் நம்ம அப்படியே போட்டு போகிற மாதிரி இருக்கும். அல்லது நான் பிளான் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டே போயிடுவேங்க. கிச்சனையும் கையோடு தூத்து லைட்டாக மாப் போட்டு விட்டுட்டு டஸ்ட்பினில் உள்ள டஸ்டெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு டஸ்ட்பினுக்கு வர கவர் எல்லாம் மாற்றிட்டு எல்லா வேலையுமே க்ளீனாக முடிச்சிட்டேங்க. ஸோ வீடும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஸோ லஞ்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. வெஜிடபிள் ரைஸ், மட்டன் பிரியாணி, மாம்பழம், சேமியா கேசரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா, அவிச்ச முட்டை, அப்புறம் தக்காளி தொக்கு. ஸோ இது தாங்க எங்களோட லஞ்ச் இன்னைக்கு. ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்தது, நார்மலாக ஆள் கொஞ்சமாக செஞ்சாலும். ஸோ செம்மையாக பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பியூட்டிஷன் வர சொல்லியிருந்தோங்க. ஈவினிங்கில் நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருந்தோம். ஸோ பியூட்டிஷனும் வந்தாங்க. ஸோ த்ரெட்டிங், ஹேர் கட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஹேர் கட்டிங் எல்லாமே வீட்டில் வச்சு பண்ணியாச்சுங்க. ஸோ ஈவினிங் பொழுது எங்களுக்கு இப்படியே போயிடுச்சு. ஒரு 8 மணி வரைக்கும் இந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் உள்ள பிரியாணியை சூடு பண்ணி சாப்பிட்டு இன்றைக்கி பொழுது எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.